அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஈச்ச மரத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம் வந்து அனைத்து விவசாயம் பண்ணுறவங்க நிலத்துலேயும் இல்லை வேலியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஈச்ச மரம் வந்து எளிமையாக எங்கே வேணால் வளரும், எந்த இடத்துல வேணால் வளரும். இதை பார்த்தீங்கன்னா சல்லி வேர் தான், அது வேர் நீங்கள் வந்து அடியோடு வேரோடு பேத்துமோ இன்னொரு இடத்துல வச்சிங்கன்னா கூட அந்த மரம் அப்படியே ப்ரொடெக்ஷன் ஆகி அப்படியே வளர ஆரம்பித்தோம், பச்சை பிடிச்சி ஆரம்பித்தோம், மரம் சாகாது. ஈச்ச மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஈச்சம்பழம், இப்போ நம்ம பேரிச்சம்பழம் நிறைய பிராண்டட் இருக்குல்ல, ஃபேமஸான பிராண்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பேரிச்சம்பழம் வந்து காய்க்கும். இது பெரும்பாலும் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஈச்சமரம்லாம் பார்த்திங்கன்னா சித்தீச்ச மரம்னு சொல்லுவாங்க, காய் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ஈச்ச மரம் வந்து நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிட்டியில் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அனைத்து டவுன்லேயும் வந்து இது ஒரு ஷோவுக்காக வந்து வில்லேஜ் சைட்லேருந்து வேரோடு பேத்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பள்ளம் பறித்து அந்த ஈச்ச மரத்தை அப்படியே நட்டு வச்சு மணலை கொட்டி ஈச்ச மரத்தை நட்டு வச்சுட்டு அந்த மரம் சாகாமல் மறுபடியும் அந்த இடத்துல இவ்வளோவாயிரம் மரம் அங்கே புதுசாக முளைஞ்ச மாதிரி காட்சி அளிக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஈச்ச மரம் வந்து மிகப்பெரிய ஆபத்தையும் கொடுக்கும். ஏன் ஆபத்தை கொடுக்குன்னா அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் முக்கியமாக போட்டேன். இந்த ஈச்ச மரத்துங்கிட்ட வந்து நம்ம விளையாட தான் பாருங்க, இந்த ஈச்ச மரம் எவ்வளோ பெரிய முட்கள் இருக்குது பாருங்கள், அந்த அடி மட்டையில் நீங்கள் நல்லா விட்டு பாருங்கள், ஒரு ஒரு முள்ளும் 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டு இருக்குது பாருங்கள். அந்த முள் சின்ன கன்று தான் இது, இது வந்து பார்த்தோன்னா ஒரு 10 அடி வர மரம் தான், அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய முள் இருக்கும். இந்த முட்கள் வந்து மிக மோசமானது, இது அதுவும் என்ன சொல்கிறது ஒடியாது, செம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவியாக என்ன சொல்கிறது ஒரு ஊசி மாதிரி முட்கள். இந்த முட்களினுடைய கொடூரம் தான் மிக கொடூரமாக. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஈச்ச மரம் ஒன்று இருந்தது, அதில் 4வது படிக்கிற பையன் அது கீழே ஒருத்தம் விளையாடிட்டு இருந்தான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு முள் மட்டை வந்து மேலேருந்து வந்து விழுந்துச்சு தலையில், தலையில் விழுந்த உடனே ஐயோ நான் கத்திட்டு அதிகமாக கத்தின உடனே பார்த்தா தலையிலே வந்து ஒரு 4 இன்ச் அளவு ஒடிச்சிச்சு. அவங்க அப்பா ஓடினார் அழுதுகிட்டு ஓடிக்கிட்டு போகும்போது அவங்க அப்பா மேலேயும் முதுகில் விழுந்து அவருக்கு முதுகில் வந்து 4 இன்ச் அளவு அந்த மட்டை ஒடிஞ்சி அந்த முள் ஒடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுங்க பாருங்கள், இவ்வளோ மரத்துலேருந்து தான் இந்த மாதிரி மரம் வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி தான் இருக்கும், ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வந்து ஒரு 20 அடி மரம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இட்டும் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த முள்ளே எடுத்தாங்க. ஃபுல்லாகவே அது அவ்வளோ ஸ்டிப்பாக இருக்கும், ஒரு சிலது வந்து காஞ்சி போய் மக்கி போயிருக்கும், ஆனால் ஸ்டிப்பாக உள்ளே இறங்கிடும், அடியோ மக்கி போய் உடச்சிக்கும், நம்ம இழுத்தாலும் வராது அந்த முள் வந்து எந்த காரணம் ஒன்றும் இழுத்துனா கூட வராது, அப்படியே உடச்சி உடச்சி நின்று போயிடும். ஆப்ரேஷன் பண்ணி மட்டும்தான் எடுக்க முடியும், மிக கொடூரமாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், அந்த ஈச்சமரம் இவ்வளோ ஹைட்லேருந்து தான் அவங்க வீட்லேயும் விழுந்தது, மிக உயரமாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், இங்கே டவுன்லாம் பாருங்கள் நிறைய இந்த டைட்டில் பார்க் நிறைய இடத்துல சாஃப்ட்வேர் கம்பெனி எதிர்க்கேன், மிகப்பெரிய பில்டிங் எதுக்கெல்லாம் ஷோவுக்காக வச்சுருக்காங்க. அதுங்கிட்டையும் நிறைய பேர் இதனுடைய ஆபத்து தெரியாமல் நிறைய பேர் கீழே டைம் பாஸ் பண்ணுவாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அச்சமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஈச்ச மரத்துங்கள்லாம் வந்து டைம் பாஸ் பண்ணுறது உட்காருது, இந்த சிட்டியில் இருக்கிற யாராவது பார்த்தா கூட இந்த மாதிரி அந்த ஈச்ச மரத்துங்கள் வந்து தயவு செஞ்சு உட்காராதீங்க. அந்த ஈச்ச மரத்துங்கள் உட்காந்திங்கன்னா அங்கே பாருங்கள் அவ்வளோ ஹைட்லேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலையும் நிறைய டவுனில் நான் பார்த்துருக்கேன், நல்ல ஹைட்டாக நல்லாயிருக்கும். இந்த கீழே வந்து விழுந்தனா மேலே விழுந்தனா அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சிடும், அதனால் வந்து அந்த மரத்துங்க உட்காரத்தை தவிர்த்துருங்க. அதுக்காக தான் முக்கியமாக அந்த வீடியோ போட்டேன். இங்கே பாருங்கள் வேதா இந்த குருவிங்க இல்லை மனிதர்களே கூட தின்னுட்டு எங்கே போட்டுருவாங்களோ அந்த இடத்துல வந்து ஈச்சங்க கிளம்பிடும். பெரும்பாலும் கிராமத்து சைடில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஈச்ச மரத்துலேருந்து நம்ம என்ன தெரியும்னா பார்த்திங்கன்னா பேரி இது சிட்டுவேஷன் மரம், பேரீச்சம் மரம் நம்ம வந்து கடையில் வாங்குவோம், சீடோடு கடையில் வாங்க உங்களுக்கு என்ன வெரைட்டி பிடிக்குதோ அந்த பேரீச்சம் மரத்தினுடைய விதையை வந்து நீங்கள் எங்கே நடனா நட்டு வைக்கலாம், இல்லை பாக்கெட்டில் கூட நட்டு வைக்கலாம். அதிகபட்சமான ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அது துளிர் வராது, துளிர் வரலன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், 3 மாதம் அதிகபட்சம் 3 மாதம், அந்த 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈச்சங்கன்று வந்து முளைக்க ஆரம்பிச்சோம். அந்த பாக்கெட்டில் தனித்தனி பாக்கெட்டில் ஒரு ஒரு விதையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா முளைக்கும், அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் நட்டு ஈச்சங்க மரத்தில் நீங்கள் விளை நிலம் வேஸ்ட்டாக கிடக்கிற ட்ரை லேண்டில் வந்து நடலாம், இல்லை உங்களுக்கு ஈச்ச மரம் பயிர் வைக்கணும் அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கிளம்பியிருக்கு பாருங்கள். பேரீச்சி மரத்தை வந்து நீங்கள் கண்ணு வைக்கிறது இம்போர்ட் பண்ணி நடலாம், அப்போல்லாம் ஏற்றுமதி மிக எளிமையாக இருக்குது இந்தியாவில், நம்ம நல்லா பண்ணலாம். அது மாதிரி இம்போர்ட் பண்ணியும் நம்ம வந்து பேரீச்சி மரத்தை நடலாம், நிறைய இடத்துல நட்டுருக்காங்க, நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து பேரீச்சி மரம் நம்மளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய மகசூல் கிடைக்கும், நல்ல வருமானமும் வரும், அதனால் பேரீச்சி மரமும் நாம் நடலாம். நம்மளே வந்து கண்ணை ப்ரொடெக்ஷன் பண்ணி அந்த இதிலையே வந்து என்னது நம்மளே வந்து நிலத்துலையும் கொண்டு போய் நடலாம், இல்லை நம்ம கண்ணை வாங்கிட்டு வந்து